தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் போஸ்ட்பண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தான். அதிகாரப்பூர்வமாக வந்து இப்போ நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க நீட் எக்ஸாம் போஸ்ட்பண்ட் அப்படின்னு சொல்லி. இது எந்த மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு நீட் எக்ஸாம் போஸ்ட்பண்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் எண்டில் தான் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நீட் எக்ஸாம் எதனால் இது வந்து போஸ்ட்பண்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ஆகஸ்ட் 1 தானே சொல்லியிருந்தாங்க, இப்போ எப்படி செப்டம்பருக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ எக்ஸாம் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, நமக்கு ஸ்டேட் போர்டோட ரிசல்ட் வரல. ஸோ இதெல்லாமே தனியாக நடந்துட்டுருக்கு. சிபிஎஸ்இ இப்போ எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்து முடிஞ்சு ப்ளஸ் டூக்கு எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் வழக்கமாக நீட் எக்ஸாம் நடைபெறும். ஆனால் சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஆப்ஷனல் எக்ஸாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனல் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 15லேருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ செப்டம்பர் 15ஆம் தேதி முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட செப்டம்பர் எண்டு அந்த டைமில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 4th வீக்கில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அவங்க சொன்ன அனௌன்ஸ் படி. ஸோ அதனால் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஜேஇயோட எக்ஸாமும் வந்து நமக்கு ஜூலை ஆர் ஆகஸ்ட்டில் வந்து நடக்க போகிறதாகவும் தெரியுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, என்டிஏ வந்து அஃபிஷியலாக சொன்ன மாதிரி, ஆனால் என்டிஏ வெப்சைட் இது வரைக்கும் கொடுக்கல. மற்ற நியூஸ் பேப்பர்ஸு, நியூஸ் சேனல்ஸு இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் தமிழ் நியூஸ் பேப்பர் சேனல்ஸில் இது வரைக்கும் நமக்கு வரல. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான சில ட்ரஸ்டட் சேனல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ட்ரஸ்டட் நியூஸ் பேப்பர்ஸ்னு, அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸில் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் லைக்லி டு பி சேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஓரளவு ஒரு 90% இது வந்து கரெக்டாகவே இருக்கும் தான் தோணுது. ஸோ ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆகஸ்ட் 1 இல்லைன்றது கன்ஃபார்மாக தெரியுது, ஆனால் செப்டம்பர் எந்த டேட்டில் வைக்க போகிறாங்கன்றது இதுக்கப்புறம் தெரியும். நீங்கள் படிக்க வேண்டிய டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க, உங்களுக்கு டைம் நிறையா கிடச்சிருக்குன்னு சொல்லி நினச்சிக்கோங்க. உங்கள் டைம் நிறையா கிடச்சதுனால அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. நீட் எக்ஸாம் நம்மளுடைய மெயின் அப்படின்னு நினச்சிட்டு அதை மட்டும் முழுசாக நீங்கள் படிச்சுட்டே இருங்க. செப்டம்பருக்கு மாற்றிருக்காங்க, இது வந்து உண்மையான தகவலை தான் தெரிஞ்சிட்ருக்கு இப்போதைக்கு வரைக்கும். ஸோ மறுபடியும் திரும்ப ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு சந்திச்சு திரும்ப என்ன விஷயம் கிளாரிட்டியாக நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.